இந்திய ராணுவம் மற்றும் ஓமன் ராணுவம் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நாளை தொடங்கி 13ஆம் தேதி வரை ராஜஸ்தானில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக ஓமன் ராணுவ பாராசூட் படையைச் சேர்ந்த 60 வீரர்கள் இந்தியா வந்தனர். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை, பிராந்திய அமைதியை நிலைநிறுத்தும் நடவடிக்கை, உடற்தகுதி பயிற்சி, செயல்முறை கூட்டு பயிற்சி ஆகியவற்றை இலக்காக கொண்டும் இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்தும் வகையிலும் இந்த பயிற்சி நடைபெறுகிறது. ஆயுதம் தாங்கிய எல்லை பாதுகாப்பு படையினர் தேசிய கொடியேந்தி விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பொதுமக்களை வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தங்கள் வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதேபோல இந்திய கடலோர காவல் படையினரும் ஒடிஷா கடற்கரை பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களுக்கு தேசிய கொடியை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்திய ராணுவம் சார்பில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள உதாம்பூர் பகுதியில் துணை மருத்துவ பணியாளர்களுக்கு சிறப்பு கல்வி முகாம் நடைபெற்றது. இதில் சிறந்த மருத்துவ நடைமுறைகள் குறித்து துணை மருத்துவ பணியாளர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நூலகத்தில் தொழில்நுட்பங்கள் மற்றும் தற்சார்பு இந்தியா என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. சுதந்திர தின அமிர்த பெருவிழாவையொட்டி 2 நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் 150க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் பங்கேற்கின்றனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருக்கல்யாண திருவிழாவை ஒட்டி பர்வத வர்தினி அம்மன் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தேரினை கோவில் துணை ஆணையர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். 4 ரத வீதிகளில் வலம் வந்த தேர் பின்னர் நிலையினை அடைந்தது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமி அம்பாள் திருக்கல்யாண உற்சவம் வரும் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் அபிராமி அம்மன் ஆடிப்புற மகோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி கொடி ஏற்றப்பட்டு 10 நாட்கள் நடைபெற்ற இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக இந்த தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்துச் சென்றனா்.